கிறிஸ்துவின்ாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் ஒருவர் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து தானியலுடைய சில சிறப்பான குணலட்சணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட விரும்புகிறேன் இந்த நாளிலே தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த வசனம் ஆரம்பிக்கும்போது இப்படி ஆரம்பிக்கிறது ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அப்படியானால் இந்த பூமியிலே நம்முடைய பரம ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி உங்களையும் என்னையும் தேவன் இந்த பூமியிலே அவர் அனுப்பியிருக்கிறார் அந்த ராஜாவுக்கு நீங்களும் நானும் ஒரு பயனுள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும் ஏதோ வந்தோம் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் சாகுறோம் என்றால் அந்த பரம ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த வாத்தி திரைகளை பாருங்கள் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அப்படியானால் அந்த ராஜா உங்களுடைய வாழ்வு என்னுடைய வாழ்விலேயும் அவர் ஒன்றை மேலான ஒன்றை தந்திருக்கிறார் அவர் கொடுத்திருக்கிற மேலான அபிஷேகம் அவர் கொடுத்திருக்கிற மேலான ரட்சிப்பு அவர் கொடுத்திருக்கிற மேலான வேத வாக்கியங்கள் அப்படியானால் இந்த ராஜா அவருடைய காரியங்களில் நஷ்டம் வராதபடி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே தேவன் இந்த பூமியிலே உன்னை அனுப்பினதற்கு நோக்கம் என்னவென்றால் அந்த ராஜாவுக்கு நீ ஒரு பயனுள்ள பாத்திரமாய் அந்த ராஜாவுக்கு நீ ஒரு உபயோகமான பாத்திரமாய் தேவனுடைய கணத்துக்குரிய பாத்திரமாய் நீ மாற வேண்டும் என்று ராஜா விரும்புகிறார் தானிலை குறித்து ஏதும் சொல்கிறது ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் ஆனால் அடிமையாய் கொண்டு வரப்பட்ட அவனை ஆண்டவர் தேசத்தின் அதிபதியாய் மாற்றினார் அப்படியானால் உடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒரு ஆறு சுபாவங்களை இந்த நாளில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து ஒரு ஆறு சிறப்பு தன்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் திருமறை இருக்குமையானால் தானியல் ஆறாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது தானியில் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் ஒரு அடிமைதான் ஆனால் ஆண்டு எப்படி வைத்திருந்தார் அவனை பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் கர்த்தர் வைத்திருந்தார் காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ளே ஒரு விசேஷத்தை ஆவியை கத்த தந்திருந்தார் ராஜா அவனை ராஜ்யம் முழுமை முழுமையாக அதிபதியாக ஏற்படுத்த ராஜா விரும்பினார் இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்றால் ப பதவி அந்தஸ்து மேன்மை எல்லாம் இருக்கிறது அவன நோக்கம் என்னவென்றால் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி நான் சொல்ல விரும்புகிறேன் தானியல் பிரதானிகளுக்கெல்லாம் அந்த அங்கிருக்கிற தேசாதிபதிகளுக்கெல்லாம் மேற்பட்டவனாயிருந்தான் அவன் அவனை ராஜ்யம் முழுமைக்காக அவனை ஒரு மிகப்பெரிய தலைவனாய் ஏற்படுத்தினார் அவனுக்குள்ளே விசேஷத்தாகியிருந்தது இத்தனை இருந்தும் அவனுடைய நோக்கம் என்னவென்றால் ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது இதுதான் நாளிலே என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால் அன்பானவர்களே தேவன் உன்னை உயர்த்திருக்கிறார் உனக்கு உனக்கு வசதியை கொடுத்திருக்கிறார் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த பதவி இந்த உயர்வு இந்த மேன்மை இந்த இப்படிப்பட்டதானே அந்த டைட்டில் அல்லாவிட்டால் ஒரு எம்டி ஆக ஒரு மேனேஜராக ஒரு நிறுவனத்தினுடைய தலைவராக ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக கர்த்தர் உங்களையும் என்னை வைத்திருப்பதற்கு நோக்கம் என்னவென்றால் அந்த ராஜாவுக்கு நீங்களும் நானும் ஒரு பயனுள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்ற முதல் குறிப்பு இஸ் ப்ரெஃபரன்ஸ் அவனுடைய குறிக்கோள் என்னவென்றால் ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது ராஜாவுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் இந்நேரங்கள் என் தாளந்துகள் என்னுடைய தேவன் கொடுத்த எல்லாம் வரங்கள் அளவிட்டால் என் திறமைகள் அத்தனையும் ராஜாவுக்கு பயன்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிற வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி வாட் இஸ் அவர் ப்ரெஃபரன்ஸ் உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன வேதம் சொல்லுகிறது அன்பானுடைய அந்த தரியு ராஜா எப்படி வைத்தாராம் எல்லாருக்கும் மேலாக அவர் வைத்தார் அப்படியானால் பரலோக ராஜா இந்த பூமியிலே உன்னை ஒரு தலைவனாக ஒரு தகப்பனாக ஒரு ஊழியனாக உன்னை ஒரு மேன்மை உள்ளவனாக நான்கு பேர் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்திருக்கிறார் நோக்கம் எனவென்றால் ராஜாவுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் தட் இஸ் அவர் ப்ரெஃபரன்ஸ் இன் அவர் லைஃப் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இதுதான் அடுத்து நான் சொல்ல வந்த கார் குறிப்பு என்னவென்றால் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே அன்பாவில் உயர்ந்த நோக்கம் உயர்ந்த லட்சியம் உயர்ந்த தீர்மானங்கள் உயர்ந்த ஆசை ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையிலே தட் வில் பி எ ப்ரஸிக்யூஷன் ஆரம்பத்தில் சொன்னேன் த ப்ரெஃபரன்ஸ் ஆஃப் இஸ் லைஃப் அவன் வாழ்க்கையின் முக்கியம் ரெண்டாவது இஸ் அ மேன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் முதலாவது சொன்னேன் இஸ் அ மேன் ஆஃப் பிரஃபரன்ஸ் வாழ்க்கையிலே எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இன்றைக்கு அநேகருக்கு எதற்கு முக்கியத்துவம் தருவதென்று தெரியவில்லை காலில் எழுந்தவுடனே பலதமான காரியங்கள் நம் கண்முனை நிற்கிறது அதுவா இதுவா இதுவா வாழ்க்கையின் இது முக்கியம் உங்களுக்கு தேவனும் தேவனுடைய வார்த்தையும் உலகத்தில் மனித சத்தங்களை கேட்பதற்கு முன்பதாக அவர் சத்தத்தை கேளுங்கள் எந்த மனிதரோடும் பேசுவதற்கு முன்பாக அவரோடு பேசுங்கள் வாட் இஸ் யுவர் சாய்ஸ் வாட் இஸ் யுவர் ப்ரெஃபரன்ஸ் இரண்டாவது அப்படிப்பட்ட மனிதனுக்கு இசமேன பர்சிக்யூஷன் அவன் வாழ்க்கையிலே பாடுகள் இருந்தது போராட்டங்கள் இருந்தது அவனுக்கும் வில்லன்கள் இருந்தார்கள் அவனை சுற்றியும் சத்துருக்கள் வாழ்ந்தார்கள் வாசித்து பார்க்கிறேன் கௌனியங்கள் தானியன் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்கிறது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் இல்லாதிருந்தது திருமண சொல்லுகிறேன் இஸ் அ மேன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அவனை குற்றப்படுத்தும்படியாக முகாந்திரத்தை தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் காணவில்லை இதனாலே என் செய்தியை கேட்கிற அன்பு பிள்ளையே ஆண்டவருக்காக வாழும்போது ஆண்டவருக்காக வாழ தீர்மானிக்கும் போது பாடுகள் ஒன்று சொல்லுகிறது அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் வாழ மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் வாழும்போதல்ல வாழ மனதாக இருந்தாலே பாடுகள் உண்டு போராட்டங்கள் உண்டு துன்பங்கள் உண்டு இஸ் அ மேன் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ரெண்டாவது இஸ் அ மேன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் வாழ்க்கையில் பாடுகள் உண்டு ஆனால் திருமறை சொல்கிறது அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே அன்பு சகோதர சகோதரிகளே உலகம் நம்மை பழி தீர்க்கிற உலகம் குற்றம் கண்டுபிடிக்கிற உலகம் அதற்காகவே சிலரை பிசாசு அபிஷேகம் பண்ணியிருக்கிறான் இதிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் பேச்சிலே பிரசங்கத்திலே வார்த்தையிலே வாழ்க்கையிலே அதாவது நாம் செய்கிற பல நன்மைகள் தெரிவதில்லை ஆனால் ஒரு சின்ன குற்றம் உலகத்துக்கு பெருதாய் தெரியும் ஆயிரம் நன்மைகளை நீங்கள் செய்திருக்கலாம் ஆயிரம் உதவிகளை செய்திருக்கலாம் ஆனால் அது மனித சிந்தையிலே நிலைத்திருப்பதில்லை ஒரு சிறு தவறு அதாவது அது பெரிதாக்கப்பட்டு இன்றைக்கு நம்மை குறை சொல்லுகிற மக்கள் ஏராளம் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறதேவன் இந்த உலகம் விழுந்து போனவனை கல்லெறிய உலகம் ஆனால் ஆண்டவர் விழுந்து போன உங்களையும் என்னையும் தூக்கி பிடிக்கிறவர் இமேன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் அவனை குற்றப்படுத்த அவனை அதாவது அவனை குறை சொல்ல இந்த உலகத்தில் ஆயிரம் பேர் எழும்பினார்கள் ஆனால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் இந்த வார்த்தை அதிகமாக அழுச்ச விரும்புகிறேன் குற்றமும் இல்லை குறையும் இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமா வாழ முடியும் எண்ணங்களிலே சிந்தைகளிலே உங்கள் நோக்கங்களிலே யுவர் ப்ரையாரிட்டி அண்ட் யுவர் ப்ரெஃபரன்ஸ் உன் வாழ்க்கையின் நோக்கம் ஆண்டவராக இருக்கட்டும் அதாவது மேன்மை புகழ் பணம் பதவி இல்லை என்பார்களே யுவர் பிரஃபரன்ஸ் ஷுட் பி த லார்ட் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே முன்னுரிமை வகிக்கட்டும் ப்ரையாரிட்டிஸ் இன் ப்ரயாரிட்டிஸ் வாழ்க்கையிலே அவர்தான் என் வாழ்க்கையின் முதன்மை அவர்தான் என் வாழ்க்கையின் முன்னுரிமை அவர்தான் என் வாழ்க்கையின் மேன்மை பபுளடியாக சொல்லுகிறாரே இனி நானல்ல கிறிஸ்துவே என்னுடைய அர்த்தம் என்னவென்றால் ஈஸ் ஆல் இன் ஆல் இன் மை லைஃப் என் வாழ்க்கையிலே எல்லாம் அவர்தான் வெளியே சொல்லுவது முக்கியமல்ல உள்ளத்தின் அடித்தளத்திலே அவரே என் வாழ்க்கை இஇஸ் எவ்ரி திங் இன் மை லைஃப் அன்பாருடைய இது எங்கள் உள்மரம் சொல்ல முடியுமா இஇஸ் எவ்ரி திங் இன் மை லைஃப் எல்லாம் இருக்கலாம் மேன்மை இருக்கலாம் பதவி இருக்கலாம் பணம் இருக்கலாம் பட்டங்கள் இருக்கலாம் வசதி இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கலாம் ஏ மை எவ்ரி திங் இது தானியலுக்குள்ளே இருந்த காரணத்தினாலே திருமலை செலுகிறது அவன் மேல் குற்றம் சுமத்த முடியவில்லை குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த உலகம் குற்றம் சுமத்துகிற உலகம் குறை கண்டுபிடிக்கிற உலகம் ஊழியர்களை அன்பானவர்களை ஒவ்வொருவரையும் குறை சொல்லுகிற இந்த ஃபேஸ்புக்கில் இந்த வாட்ஸ்அப்பில் அதாவது இதுவே சிலருக்கு ஊழியமாக இருக்கிறது அடுத்தவர்களை குறை சொல்லி அன்பு அன்பானுள்ளே பிரசங்கம் பண்ணியும் பேர் வாங்கலாம் அடுத்தவர்களை குற்றப்படுத்தியும் பேர் வாங்கலாம் அன்பான உங்களோட நோக்கம் குற்றப்படுத்தி பேர் வாங்குவதல்ல அதற்கு அவர் சொல்லுகிற விளக்கம் என்னவென்றால் திருத்துகிறேன் இல்லை என்பான்வர்களே திருத்துங்கள் அது அவரிடத்தில் மட்டும் சொல்லுங்கள் அதை அதாவது நாலு பேருக்கு விளம்பரப்படுத்தி வேண்டாம் என்பார்களே இஸ் அ மேன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் குற்றப்படுத்தப்பட்டான் ஆனால் தேவன் அவனை கனம் பண்ணினார் மூன்றாவது அந்த குற்றப்படுத்தப்படும் போது ஆறு பத்து இப்படி சொல்லுகிறது அவன் செய்த காரியம் என்னவென்றால் தானியூலவென்றால் அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது தானியுலவென்றால் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அவன் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினமும் மூன்று பேரையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் தான் செய்து வந்தபடியே அந்தார்களே பாடுகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது வாழ்க்கையிலே தாக்குதல் வரும்போது மிக கடினம் அதிலே நான் கடந்து வந்திருக்கிறேன் பாடுகள் வரும்போது விமர்சனங்கள் வரும்போது ஏளனங்கள் வரும்போது எதிர்மறையான தாக்குதல் வரும்போது ஜெபிக்க முடியாது முழங்கால் படியிட முடியாது ஊழியம் செய்ய முடியாது ஒரு அழகான வார்த்தை அன்பானே அவன் அறிந்தபோதும் தனக்கு பாடுகள் உண்டு போராட்டங்கள் உண்டு பிரச்சனை உண்டு அறிந்த போதும் அவன் சொன்னான் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அழகான வார்த்தை முன் செய்து வந்தபடியே இதைத்தான் அழு அழுச்சலும்புகளின் தட் இஸ் ப்ரையாரிட்டி முன் செய்து வந்தபடியே இந்த வசனம் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவளுக்கு பிள்ளை இல்லை இருவரும் குற்றமற்றவர்கள் நேர்மையானவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு பிள்ளை இல்லை லூக்காஸ் விசேஷம் முதலாம் அதிகாரம் அங்கே இதே வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் அவர்கள் செய்த முறைமையை மாற்றவில்லை எதை செய்தார்களோ அப்படியே செய்தார்கள் ஆலயம் ஊழியம் அதாவிட்டால் தேவ சமூகம் எதையும் விடவில்லை என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே பாடுகள் வரும்போது எல்லாம் பறந்து போகிறது பாடுகள் வரும்போது எல்லாம் மறந்து போகிறது ஆனால் திருமறை சொல்கிறது தானியேல் முன்பு செய்து வந்தபடியே இது பல நேரங்களிலே சாத்தியமில்லை இதற்காக ஜெபிப்போம் ஆண்டவரே நான் முன் செய்து வந்தபடியே பல நேரங்களிலே இந்த பாடுகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது அழுத்தங்கள் வரும்போது விமர்சனங்கள் வரும்போது ஏலனங்கள் வரும்போது ஜெபிக்க முடியவில்லை வலுபிழத்தில் நின்று வர்த்தக வார்த்தையை பேச முடியவில்லை காரணம் என்னவென்றால் அந்த கேட்ட அந்த வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை அல்லாவிட்டால் எழுதப்பட்ட அந்த கடிதங்கள் இவை தான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தொடர்ந்து அது பேசிக்கொண்டே இருக்கிறது தூக்கம் வருவதில்லை நித்துறை கூட வருவதில்லை இது கடந்து வந்த மக்களுக்கு மட்டுமே தெரியும் வளர்ந்த ஊழிகளுக்கு தெரியும் எத்தனையோ ஊழியர்களை பார்க்கிறேன் இப்படிப்பட்ட அதாவது கடினமான நேரங்களிலே அவர்கள் தவறு செய்தார்களா இல்லை தானியல் தவறு செய்யவில்லை ஆனாலும் தவறே செய்யாத தானியல் மேல் குற்றம் கண்டுபிடிக்கவும் குறை கண்டுபிடிக்கிற உலகம் அதே ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் திருச்சபையில் இருக்கிறார்கள் ஊழியங்கள் இருக்கிறார்கள் அவருடைய நோக்கமெல்லாம் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ ஈஸ் அ மேன் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் ரெண்டாவது ஏஸ் அ மேன் ஆஃப் மூன்றாவது ஏஸ் அ மேன் ஆஃப் ப்ரையர் இவைகளை மத்தியிலே வசனம் செலுகிறது தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி அப்படிப்பட்ட நேரங்களிலே அன்பானவர்களே திரும்ப திரும்ப செல்கிறேன் அப்படிப்பட்ட நேரங்களிலே ஜெபிப்பது கடினம் எனவே தான் அன்பானுடைய திருமறை யாக்கோபி சொல்லப்படுறது ஒரு துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் இது ரொம்ப கடினம் துன்பங்கள் வரும்போது ஜபங்கள் வராது வியாதி வரும்போது அடுத்த வருஷம் யாக்கோபில வியாதிப்படும்போது படும் போது ஜபிக்க கடவன் அதை மூப்புகளை வரவழைப்பானாக இந்த துன்பங்களின் மத்தியிலும் வியாதிகளின் மத்தியிலும் அதுதான் நமக்கு முன்பாக நிற்கிறது ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவன் சொல்லுகிறார் அன்பவர்களுடைய மிக கடினம் ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலே என் ஜபங்கள் மறந்து போகிறது என் ஜபமே ஒரு கேள்விக்குறியாய் மாறுகிறது ஆபக்கு சொல்லுகிறார் என் அதாவது இதுவரைக்கும் கூப்பிடுகிறேன் நீ கேளாமல் இருக்கிறீரே இதுவரைக்கும் நோக்கி விண்ணப்பிக்கிறேன் நீ பதில் கொடுக்காமல் இருக்கிறீரே நியாயப்பிரமாணம் செல்லாமற் போகிறது அன்பருடைய வார்த்தை செல்லாமற் போகிறது ஜபங்கள் அதற்கு நமக்கே ஒரு சலிப்பு ஏனென்றால் அந்த பதில் பெறாத போது அதைவிட்டால் சத்துருக்கள் நம்மை தாக்கும் போது அன் ஆன்சர்ட் ப்ரேயர் அன்சால்வ் ப்ராப்ளம்ஸ் தீர்க்கப்பட முடியாத நம்முடைய பிரச்சனைகள் கேட்கப்பட பதில் பெறாத நம்முடைய ஜபங்கள் ஆனால் தானியே தான் செய்து வந்தபடியே அப்படின்னா ஏற்கனவே ஜபித்திருக்கிறான் அன்பாவிலே பாடுகள் என்பது ஜபிக்காதவர்களுக்கும் வரும் ஜபிக்கிற மக்களுக்கு வரும் அநேகர் சொல்லுவார்கள் எல்லாரும் வார்த்தை நீ சரியாக ஜெபிக்கல சரியாக உபவாசிக்கலை இல்லை என்பவர்களுடைய அதாவது அதை முன்பும் செய்தான் இப்போதும் செய்தான் முன்பு செய்தான் அன்றைக்கும் அதாவது முன்பு செய்தானே ஆனால் அன்றைக்கும் உபத்திரவம் உபத்திரவங்கள் மாறுவதில்லை அன்பவர்களுடைய பிரச்சனை என்பது இட்ஸ் இன்டர்நேஷ்னல் இட் இஸ் ஃபார் ஆல் இது எல்லாருக்கும் உண்டு எல்லாரும் சொல்லுவாங்க விசுவாசத்தில் வளரலை அதாவது இன்னும் ஆழமாக போகணும் இன்னும் ஜெபிக்கணும் இல்லை அன்பானவர்களே தானியேல் என்றா ஜெபிக்கிறவன் திருமலை சொல்கிறது முன்பு செய்து வந்தபடியே அப்படியானால் அவன் முன்பும் ஜெபித்தான் இப்போ ஜெபிக்கிறான் ஆனால் பாடுகள் என்பது இஸ் இன்எவிட்டபிள் தவிர்க்க முடியாதது ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே அவன் யாராக இருந்தான் இயஸ் அ மேன் ஆஃப் ப்ரையர் அடுத்து நான்கு குறிப்பை சதவீகன் ஈ சப் மேன் ஆப் பிழை சிங் துதிக்கிற மனிதன் அந்த ஒரு அழகான வார் அவன் சவம் மட்டும் பண்ணவில்லை ஸ்தோத்திரம் செலுத்தினான் அருமையான ஒரு வார்த்தை ஈ சமேன் ஆப் பிழைசிங் அன்பானுடைய விஷயத்தில் நாம் பார்க்கிறோம் தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான் ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி அன்பானுடைய ஆங்கிலத்தில் ஈ லார்ட் இன்னொரு மொழிபெயர்ப்புள்ளே பிரைஸ் த லாட் அன்ப எல்லாவற்றிற்கும் அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான் எல்லாவற்றிற்கும் ஜபம் பண்ணினான் திருமறை சொல்கிறது ஒன்றும் கரைவுபடாமல் எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே இமேன் ஆராய்ச்சிங் தேவனை துதிக்கிறவன் இதுவும் சற்று கடினம் என்றால் மனம் சலிக்கும் போது மனம் சோர்ந்து போகும்போது இதயம் கரைந்து போகும்போது நிற்க பலன் இல்லாத போது குதிக்க பலன் இல்லை பலனில்லை பலன் இல்லை இதிலே நான் கடந்து வந்திருக்கிறேன் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த அன்பானுடைய கடந்த ஒரு ஆண்டுகளாக பலதுமான பலவீனங்கள் பலதுமான ஒன்றின் பின் ஒன்றாக தாக்கி கொண்டிருக்கிறது இவைகள் மத்தியிலே உங்களோடு பேசுகிறேன் ஆனால் ஒன்று தெரியும் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன் இன்றும் அவர் உயிரோடு கொண்டிருக்கிறார் ஜெபத்திற்கு பதிலளிக்கிற ஆண்டவர் இன்றும் என்னோடு கூட இருக்கிறார் இது உங்களுக்கு உண்மை பாடுகள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் பிரச்சனைக்கு மத்தியிலே வாழ்கிற என் சகோதரனே இஸ் எ மேன் ஆஃப் ப்ரேயர் அடுத்த குறிப்பு இஸ் எ மேன் ஆஃப் ப்ரேசிங் அடுத்து அவன் துதிக்கிற மனிதன் அன்பானே துதிக்கிற மனிதர்களை தேவன் பாதுகாக்கிறார் இஸ் எ மேன் ஆஃப் பிரசர்வேஷன் தேவனால் பாதுகாக்கப்படுகிற ஒரு மனிதன் இருபத்தி ரெண்டாம் வசனம் சிங்கங்கள் உண்டு அக்கினி உண்டு வியாதி உண்டு போராட்டங்கள் உண்டு குறை கண்டுபிடிக்கிற குற்றம் சொல்லுகிற மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் இவர்களுக்கு இவர்களுக்கு மத்தியிலே காட் ப்ரிசர்வ் தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வல்லவர் ஆறு இருபத்தி ரெண்டு வேதம் சொல்லுகிறது சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி அப்படியானால் நாட்களிலே அன்பானுடைய நான் சொல்கிற மனித சிங்கங்கள் இயற்கையான சிங்கங்கள் வியாதி வருத்தம் போராட்டங்கள் அவைகள் வரும் ஆனால் உங்களையும் என்னையும் சேதப்படுத்த முடியாது ஏனென்றால் யூ ஆர் பிரசோர்ட் பை காட் நீங்கள் தேவனால் பாதுகாக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் அக்கினியின் மதிலாக அன்பரே எங்களை காத்திருமே இந்த கொரோனா கொள்ளை நோயிலே அன்பானுடே தேவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்தார் சில ஊழியர்கள் பாதிக்கப்பட்டது உண்மை கடந்து போனது உண்மை இவைகளுக்கு மத்தியில் திருமறை சொல்கிறது தேவன் அவனை சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளின் வாயை கட்டி போட்டார் சரித்திரத்திலே நடக்காத ஒன்று ஆனால் அன்பனுடைய நடக்காத ஒன்றை உங்களுக்காக நடத்தி காண்பிப்பார் தர் இஸ் நோ நீ ப்ரீ ரெக்கார்டட் அதற்கு முன் சாட்சியங்கள் தேவையில்லை நடக்காத ஒன்றை உனக்காக எனக்காக செய்வார் ஏன் தெரியுமா யுவர் மேன் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாய் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறாய் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிற உன் வாழ்விலே தேவன் முதலிடம் வகிப்பார் யுவர் மேன் ஆஃப் ப்ரையார் ஜபிக்கிற மனிதனுக்கு இஸ் மேன் ஆஃப் ரைசிங் துதிக்கிற மனிதனுக்கு தேவன் நிச்சயமாய் இஸ் எ காட் ஆஃப் பிரிசர்வேஷன் பாதுகாக்கும் தெய்வம் அக்கினின் மத்தியிலே புயல்கள் மத்தியிலே சிங்கத்தின் மத்தியிலே அக்கினிச்சூலையில் மத்தியிலே உங்களையும் என்னையும் இந்நாள் வரை பாதுகாக்கிறார் இதுவரை பாதுகாத்தார் வந்த வியாதிகள் வந்த வருத்தங்கள் எத்தனை எதிர்மறையான அன்பானுடைய தாக்குதல்கள் அதாவது கல்லடிகளும் சொல்லடிகளும் வந்தபோது கூட காட் ப்ரிசர்வ் தேவன் இன்னும் நாம் ஊழைத்துவிட்டு ஓடவில்லை நெகைமியா சொன்னது போல நான் ஓடி ஒழிவதில்லை ஐ வில் நாட் க்விட் நாம் இன்னும் ஓடி ஒழிவதில்லை நான் ஒழிந்து போவதில்லை ஏனென்றால் யூ ஆர் பிரசவ்ட் பை காட் சர்வ வல்லவருடைய மறைவிலே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கப்படுகிறோம் அன்பு தெய்வ பிள்ளையே சோர்ந்து போக வேண்டாம் இளக்கரித்து போக வேண்டாம் அழைத்தவர் உண்மை உள்ளவர் திரும்ப சொல்லுகிறேன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அன்பானவர்களே அதுக்கு அர்ச்சல் சொல்கிறார் அது என்னவென்றால் நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் அன்பு ஊழிகளே சோர்ந்து போக வேண்டாம் நீதியாய் வாழ்ந்தோம் உண்மையாய் வாழ்ந்தோம் உத்தமமாய் வாழ்ந்தோம் ஓடி ஓடி உழைத்தோமே என்ன பலன் கிடைத்தது இல்லை என்பான் நீதி உள்ள தேவன் அவர் நியாயாதிபதி அவர் நீதிபரர் வேதம் சொல்கிறது துன்மார்க்கன் தன் கையின் கிரியினாலே சிக்கிக்கொள்ளுகிறான் கத்தரோ தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார் காட் வில் ப்ரூவ் யூ தேவன் யார் என்பதை உங்கள் வாழ்க்கையை நிரூபிப்பார் அவர் சொல்லுகிறார் நான் ராஜாவாகியே உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை நான் சொல்ல வந்த குறிப்பிடுமென்றால் காட் வில் ப்ரிசர்வ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை காக்க வல்லவர் என் வாழ்விலே நான் கடந்து வந்த பாதை அன்பானுள்ளே ஒரு பிற வந்தேன் அதிகமான போராட்டம் பதிமூன்று ஆண்டுகள் என் சொந்த குடும்பத்தாலே நான் நசுக்கப்பட்டேன் ஒடுக்கப்பட்டேன் பரிகாசம் பண்ணப்பட்டேன் அன்பானுடைய வீதியிலே படுத்திருந்தேன் ஒன்று தெரியும் காட் ப்ரிசர்வ் தேவன் பாதுகாத்தார் இதுவரை கைவிடாதவர் இனிமேலும் கைவிட மாட்டார் வியாதிகள் வந்தது பாடுகள் வந்தது போராட்டங்கள் வந்தது சொன்னது போல அநேக ஒன்றின் பின் ஒன்றாக புதிய புதிய பலவீனங்கள் ஆனால் இவைகள் மத்தியிலே காட் இஸ் ப்ரிசர்விங் மீ உங் என்னை பாதுகாக்கிற தெய்வம் உங்களையும் பாதுகாப்பார் கடைசியாக உன்னை சொல்லிவிட இஸ் ஈ சமேன் ஆஃப் ப்ராஸ்பரஸ் அவன் ஒரு வாழ்விலே வெற்றி பெற்றவன் ஜெயம் பெற்றவன் ஈ சமேன் ஆஃப் ப்ராஸ்பரஸ் ஆறு இருபத்தி எட்டு இப்படி சொல்லுகிறது அவன் காலத்தில் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது திரும்ப சொல்லுகிறேன் தானியலின் காரியங்கள் ஜெயமா இருந்தது சரியான என்றால் இஸ் அ மேன் ஆஃப் சக்ஸஸ் இஸ் அ மேன் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அன்பனுடைய அவன் காரியங்கள் எதை செய்தானோ அதையெல்லாம் கத்தர் வாக்க பண்ணினார் திரும்ப சொல்லுகிறேன் வேதம் சொல்லுகிறது அவன் எதை செய்தானோ அவனுடைய ராஜ்ய பாரத்தில் கோரேசுடைய ராஜ்ய பாரத்திலும் தானியல் ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்குது தரியின் ராஜாவின் காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரேசுடைய ராஜ்யத்தின் காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது ம மனிதர்கள் வருவார்கள் ஆட்சியாளர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அரசியல்வாதிகள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் திரும்பச் சொல்லுகிறேன் தரியு ராஜாவின் காலத்திலும் கோ கோரேசனுடைய காலத்திலும் மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் அரசியல் கட்சிகள் மாறிக்கொண்டிருக்கும் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் காரியம் ஜெயமாயிருந்தது அவர் அவர் அவன் அவர் காரியத்தில் ஜெயம் இவர் காரியத்தில் தோல்வி திரும்பச் சொல்லுகிறேன் அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அழைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் என்ன செய்கிறாராம் காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிறவர் இஸ் அ மேன் ஆஃப் ப்ராஸ்பரஸ் அவன் வாழ்விலே இஸ் சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் வெற்றியும் வாழ்வையும் அவன் பெற்றான் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் அன்பானுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் நம்பர் ஒன் இஸ் எ மேன் ஆஃப் ப்ரெஃபரன்ஸ் வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுக்கிற ஒருவன் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் திரும்ப சொல்லுகிறேன் வாழ்க்கையிலே வசனத்துக்கு முன்னுரிமை தாருங்கள் வசனம் உங்களை மேன்மைப்படுத்தும் ஊழியத்திற்கு முன்னுரிமை தாருங்கள் ஆண்டவருக்கு முன்னுரிமை தாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ அதுவே நீங்கள் எனவே வசனத்துக்கு வாழ்க்கையிலே இடமளித்தால் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும் ஆரம்பத்தில் சொன்னேன் இஸ் அ மேன் ஆஃப் பிரஃபரன்ஸ் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்தவன்

முன் செலுகிறார் ஆண்டவர் அக்கறை கொண்டு போய் சேர்க்கமல்ல ஜெயத்தையும் வாழ்வையும் வெற்றியும் இந்த பூமியிலே உங்களுக்கு தருவார் ஜிபிக்க விரும்புகிறேன் ஜிபிப்போம் வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே இருள் சூழ்ந்து உலகத்தில் வாழ்கிறோம் எதிர்மறையான மக்கள் எதிர்மறையான சூழ்நிலை எதிர்மறையான காரியங்கள் பட் ஸ்டில் யூ அவர் ப்ரயாரிட்டி நேரே எங்கள் வாழ்க்கையின் முன்னுரிமை ஆர் த ப்ராஸ்பெக்ட் நீங்கள் தான் வாழ்க்கையின் புகலிடம் எல்லாமே நீங்கள் தான் அன்றுவரே தான் இதை கேட்டது போல மேன் ஆஃப் ப்ரேயர் மேன் ஆஃப் ப்ரயசிங் மேன் ஆஃப் ப்ரிசர்வேஷன் மேன் ஆஃப் ப்ராஸ்பரஸ் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி எங்கள் வாழ்க்கையை ராஜாவுக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக இருக்கணும் கருபதாங்க ராஜாவுக்காக வாழ ராஜாவை மையப்படுத்தி வாழ என்ன வந்தாலும் எது வந்தாலும் ராஜாவுக்கு ராஜா உயர்த்தி காண்பிக்க இறக்கம் பாராட்டும் இந்த பதவியும் இந்த உயர்வும் இந்த மேன்மையும் உம்மால் வந்தது உமக்கே மகிமை உமக்கே துதி நீர் எல்லாவற்றுக்கும் பாத்திரர் உடைய கரத்திலேயே தாழ்த்துகிறோம் ஏசுவை நாமத்தில் நல்ல பிதாவே

மூன்று ஒன்று எட்டு மூன்று 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 பூஜ்ஜியம் எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது திறந்த வாசல் சபை அறுபத்தைந்து பரமானந்த ஏழு கிணறு ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம் பாரதியார் மகளிர் கலை கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் பத்து வரை மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு வரை வினார நடக்கிறது பங்கு பெறுங்கள் ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டு மணிக்கும் வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு மணிக்கும் ஜபங்கள் நடக்கிறது பாருங்கள் பங்கு பெறுங்கள் தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மய்மைப்படுத்துங்கள் காட் பிளஸ்யூ அன்பானவர்களே நீங்கள் திரையிலே திறந்த வாசல் கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏறக்குறைய ஒரு எழுநூற்றி எழுபத்தி மூன்று பாடல்கள் புதிய பாடல்கள் பழைய பாடல் இருக்கிறது சபைகளை பாடி கத்திரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம் இது ஊழியர்களுக்காக சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம் இந்த பாடல் தேவையானால் நீங்கள் எங்களுக்கிட்ட தொடர்பு கொள்ளும் முடியும் இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம் கூகுள் பே அதில் எங்கள் பணம் அனுப்பலாம் ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு நீங்கள் ச மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம் நீங்கள் பாடி கத்திரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது ஏறக்குறைய ஒரு ஐம்பதாயிரம் பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம் திறந்த வாசல் துதியு கீதங்கள் இத்தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து இருக்கிறோம் பாடி பரவனை மையப்படுத்துங்கள் காட் யூ கத்தவங்களாக சொதிப்பாராக எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் திறந்தவாசல் சபை நம்பர் அறுபத்தி ஐந்து பரமானந்த தெரு ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது இரண்டு எட்டு ஏழு மேலும் பூஜ்ஜியம் நான்கு 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 மூன்று ஒன்று எட்டு மூன்று 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 பூஜ்ஜியம் எங்கள் மின் அஞ்சல் ஸ்டீஃபன் ஓபன் டோர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக